எந்த ஊருக்கு? உங்களுக்கு மதுரை. மதுரையா? சரி. இஸ்லாம்ங்கிறது வந்து அதுக்கு சடங்கு சம்பிரதாயம்லாம் இல்ல. அடிப்படையான இரண்டு கொள்கைகளை நம்பணும். ஒண்ணு, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. நம்புறீங்களா? சரி, அப்ப அல்லாஹ் ஒருத்தன் நம்பணும். அந்த அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்க கூடாது, சரியா? அது போக அல்லாஹ்னா யாருங்கிற இலக்கணத்தோட நம்பணும். அல்லாங்கிறவன் அவன் தனித்தவன், அவனுக்கு தாய் தந்தை இல்ல, அதனால கூட பிறந்த சகோதர சகோதரிகள் இல்ல, மனைவி இல்ல, மக்கள் இல்ல. அப்ப அல்லாஹ் என்பவனுக்கு வந்து எந்த விதமான சொந்த பந்தங்களும் இல்லாம தனித்தவன் இறைவன் அப்படின்னு நம்புறீங்களா? அது மட்டும் இல்லாம அல்லாஹ்வுக்கு எந்த பலவீனமும் கிடையாது. தூக்கம் இல்ல, சோர்வு இல்ல, மறதி இல்ல, பசி இல்ல, தாகம் இல்ல, கவலை இல்ல, நோய் இல்ல, முதுமை இல்ல, இப்படி என்ன வீக்னஸ் இருக்குதோ எந்த பலவீனமும் இல்லாத ஒருத்தன் தான் இறைவன். அப்படிப்பட்ட இறைவன் தான் நம்புறீங்களா? சரி, அப்ப அந்த ஒரு இறைவனை தவிர வேற யாரையும் நான் வணங்க மாட்டேன். இது ஒரு விஷயம். இரண்டாவது வந்து அந்த ஒரு இறைவன் என்பதை மனிதர்களுக்கு போதிப்பதற்காக மனிதர்கள் இருந்தே சிலரை இறைவன் இருந்து அல்லாஹ் என்ன செய்வார், தூதராக அனுப்புவார். அப்படி வந்த தூதர்கள்ல கடைசியா வந்த தூதர் முகமது நபி. அவங்க என்ன நமக்கு சொல்லுகிறார்களோ அது அல்லாஹ்விடமிருந்து வாங்கிய செய்தி, மெசஞ்சர். அப்ப முகமது நபி வந்து அல்லாஹ்வுடைய தூதர் நீ நம்பணும். தூதர் நம்பினா என்ன அதுல அர்த்தம்னு கேட்டா, அவங்கள அல்லாஹ் வாக்கிற கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர்னு சொன்னாலேயே அல்லாஹ்ட இருந்து உள்ள செய்தியை வாங்கி தருவாங்க, அந்த அளவு தான் வச்சுக்கணும். அதே நேரத்தில் வந்து அவங்க எந்த சொல்ல நமக்கு சொன்னாலும் அவங்களுடைய சொல்லு இல்லது, அல்லாஹ்வுடையது. அப்ப இப்படி தொழுவுங்கன்னு சொன்னார்களே ஆனால் அது இறைவன் சொல்லி அவங்க சொல்றாங்க. அவங்க சொல்ல வந்து அப்படி கட்டுப்பட்டு ஒபே பண்ணி என்ன செய்யணும், நம்ம நடக்கணும். நடந்தா தான் ரசூல் ஏத்துக்கிறதுக்கு அர்த்தம். இது ரெண்டையும் நம்பிட்டீங்கன்னு சொன்னா அதன்படி வாழ்க்கை அமைத்திக்கிட்டீங்கன்னு சொன்னா முஸ்லீம் ஆயிடுறீங்க. இது வந்து அரபியில, எதுக்கு அரபியில சொல்லப்படுதுன்னு கேட்டா அந்த மூலம் இருந்தா தான் செதஞ்சு போகாம இருக்கும், இல்லாட்டி ஆளாளுக்கு மாத்திடுவாங்க. அதனால அந்த மூலத்தை வந்து என்ன செய்யணும், அதை காப்பாத்திட்டு வரணும். அந்த மூலத்தில் என்ன, அஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வ அஷஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இதுக்கு அர்த்தம் தமிழ்ல என்னன்னு கேட்டா, வணக்கத்திற்கு உரியவன் அல்லாஹுவை தவிர யாரும் இல்லை என்று நான் உறுதியாக நம்புகிறேன். முகமது நபி அவர்கள் அல்லாஹுடைய தூதர் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். முஸ்லீம் ஆயிட்டு அவ்வளவுதான். இது நீங்களாவது, நாங்க சொல்லித்தர வேண்டியது இல்ல, நீங்களாவே சொன்னால் முஸ்லீம் ஆயிருவீங்க, சரியா? ஆனால் அது என்ன முறைன்னு உங்களுக்கு முறை தெரியாதனால சொல்லித்தரமே தவிர, எங்களை சந்திக்காமல நீங்களாவது அதை சொல்லிக்கிட்டு கூட இஸ்லாத்துல சேர்ந்துடலாம். இஸ்லாத்துக்கு யாரும் என்ன இல்ல, தலைவர் கிடையாது, அது நீங்களா சேர்ந்துக்க வேண்டியதான். இது பேரு செலக்ட் பண்ணிருக்கீங்களா? என்ன பேரு? முகமது இப்ராஹிம். அழகான பேரு ரெண்டுமே. முகமது அழகான பேரு, இப்ராஹிம் அழகான பேரு. சரி, முகம் பார்க்கலாம். அல்ஹம்துலில்லாஹ்.